நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த செம்பியன் மாதவி ஊராட்சி மூங்கில்குடி கிராமத்தில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலிருந்து கடத்தி வரப்பட்ட புதுச்சேரி மாநில சாராய பாக்கெட்டுகளை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சாராய விற்பனை செய்து வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பகுதி பெண்கள் இரு தினங்களுக்கு முன்பு நாகை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து நாகை ஆட்சியர் அருண் தம்புராஜ் எஸ்பியிடம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் போலீசார் தரப்பில் இருந்து இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று ஆவேசமடைந்த மூங்கில்குடி கிராம பெண்கள் அந்த பகுதி மயானம் அருகே பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் இடையூறாக சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்த கும்பலை அடித்து விரட்டினர். அப்போது சாராய விற்பனை செய்த கும்பல் அங்கிருந்து சாராய பாக்கெட்டுகளை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கிராம பெண்கள் சாராய பாக்கெட்டுகளை கைப்பற்றி சாலையில் வீசி எரிந்து அதனை உடைத்தனர். சாராயம் விற்ற கும்பலை பெண்கள் விரட்டி அடித்து சாராய பாக்கெட்டுகளை சாலையில் வீசி எரித்து ஆவேசமாக உடைக்கும் காட்சிகள் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.